நம்ம முன்னோர்கள் எதற்காக ஓலைச்சுவடிகளை பயன்படுத்தியிருக்காங்க? ஏன்னா ஓலைச்சுவடியில் எழுதியிருக்க எழுத்தை 300லேருந்து 400 வருஷம் வரைக்கும் நம்மளால் பாதுகாக்க முடியும். இதே மரப்பட்டையிலையும் களிமண்ணையும் எழுதின எழுத்துக்களை நம்மளால் அவ்வளோ நாட்கள் பாதுகாக்க முடியாது. அப்படி ஓலைகளை தேர்ந்தெடுக்கும் போது முற்றிய ஓலையும் இல்லாமல், இள ஓலையும் இல்லாமல் நடுத்தரமான ஓலையை தேர்ந்தெடுத்து அதில் இருக்க நரம்புகளை நீக்கி பயன்படுத்தியிருக்காங்க. அதுபோக அந்த ஓலைகளை மிருதுவாக்குறதுக்கு பல முறைகளை கையாண்டுருக்காங்க. அதில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிழலில் உலர்த்துறது, பனியில் பதப்படுத்துறது, வெந்நீரில் கொதிக்க வைக்கிறது, இது மாதிரி பல முறைகளை கையாண்டுருக்காங்க. அப்போதைய மாணவர்களுக்கு மணல் கரும்பலகையாகவும் பனை ஓலை புத்தகமாகவும் பயன்பட்டிருக்கு. எழுதி பழகிறதுக்கு அரிசி தானியம் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஓலையில் உள்ள எழுத்து சரியாக தெரிகிறதுக்காக மஞ்சள் அரிசி பூசுறது, மணத்தக்காளுடைய இலச்சாறு, விளக்கு கறி இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இதுபோக தங்கத்தாலான ஓலைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. தஞ்சை மன்னர் ரகுநாத நாயக்கர் பார்த்தீங்கன்னா, டென்மார்க் அரசர் 5ஆம் கிறிஸ்டியனுக்கு ஒரு ஓலை எழுதியிருக்காரு. இவன் வந்து பொன்னால் செய்யப்பட்ட ஓலை. இப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய நம்மளோட ஓலையில் நெருப்புலையும் நீர்லையும் குதிரைகளுக்கு வெந்நீர் வைக்கவும் மூட பழக்கத்தினாலையும் அழிச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த தமிழகத்தில் 40 இடங்களில் ஓலைகளை பாதுகாக்கிற மையம் இருக்குது. இன்றைக்கும் வெளிநாட்டில் இருக்க ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து தான் வர்றாங்க.